இன்றைக்கி நம்ம கார்ன் மசாலா ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்ன் மசாலா ரெசிபிக்கு தேவையான கானை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒரு குக்கரில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி வந்து கம்மியாக இருந்தாலே போதுமானது, கான் வந்து ஈஸியாக வெந்து வந்துடும். ஸோ தண்ணி லெவல் வந்து அதிகமாக இருக்கணுமா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கணுமான்னு கேட்டால் மீடியம் லெவலில் தண்ணி இருந்தால் போதுமானது, கான் வந்து ரொம்ப சூப்பராக வெந்துடும். ஸோ குக்கரில் வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். ஸோ மூடி போட்டு வச்சு ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூடியை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ரொம்ப சூடாக இருக்கும்ல, ஸோ சூடு வந்து கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மூடியை திறந்து வச்சுக்கலாம். ஸோ மூடியை திறந்து வச்சுட்டு அதோடய ஆவியெல்லாம் பறந்து போகிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணி வச்சுருங்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நைஃப் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கைட்டு வந்து உதிரி உதிரியாக ஆக்கணும்னா கூட ஆக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நைஃப் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்து வெந்திருக்கு கான். ஒரு விசில் வச்சாலே போதுமானது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து நான் எதுவுமே மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமலே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவை யூஸ் பண்ணி எப்படி இந்த ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எனக்கு பெப்பர் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரம் மசாலா வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்பைஸி பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா மசாலாஸ் வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சாட் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் எப்படி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த கார்ன் மசாலாவோட டேஸ்ட்டை வந்து வீட்லேயே நம்ம வந்து கொண்டு வந்துடலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே அதோடய டெக்ஸ்சரை பாருங்கள், எப்படி நம்ம ரோட் சைடில் வாங்கி சாப்பிட்ற கார்ன் மசாலா இருக்குமோ அதே மாதிரி 5 மினிட்ஸ்லேயே வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக டேஸ்டியாக வந்து கார்ன் மசாலா ரெசிபியை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே வந்து இந்த இதோட டேஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து நம்ம எப்படி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி ஃபேமிலியில் எல்லாருக்கும் நான் சர்வ் பண்ணிட்டேங்க. ஸோ கார்ன் மசாலா வந்து எப்படி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டு தான் நான் பண்ணும்போது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.